அடுத்து என்ன கேக்குறாங்கடா, திருமறை குர்ஆனில் 9வது அத்தியாயத்தில் 107 108 இந்த ரெண்டு வசனங்கள்லையும் அல்லாஹ் செய்கிறான்டா, நபிகளாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் முனாஃபிக்குகள் ஒரு பள்ளிவாசல் கட்டினதை சொல்லி அவங்க 4 தவறான நோக்கங்களுக்காகத்தான் அந்த பள்ளிவாசலை கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த தகவலை சொல்லி அந்த பள்ளியில் நீ துழுவாத, முனாஃபிக் வந்து ரசூலை கூப்பிட்றாங்க அந்த பள்ளியில் துழுவுறதுக்கு வந்து கூப்பிடுகிறார்கள். அப்போ அல்லாஹ் வந்து உடனே வசனத்தை இறக்கின செய்கிறான், இந்த பள்ளியில் நீ துழாத, நீ துழுவதற்கு தகுதியான பள்ளிவாசல் வந்து ஆரம்ப காலத்திலேருந்து இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கல மஸ்ஜித் குபா, அந்த பள்ளி தான் அப்போதைக்கு அந்த பள்ளி தான் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் என்ன செய்கிறாங்க, இந்த முனாஃபிக்குகள் வந்து ஒரு பள்ளிவாசலில் கட்டுறாங்க. அப்போ அந்த பள்ளி வந்து நீ துழுவதற்கு தகுதியான பள்ளி இல்லை, இந்த மஸ்ஜித் குபா தான் நீ துழுவதற்கு தகுதியான பள்ளிவாச இப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்கிறான். வல்லதி நத்தகது மஸ்ஜிதல் திராரன், நீங்கள் அந்த அரபி வசனத்தை படிச்சிங்கன்னா தெரியும், அவர்கள் வந்து ஒரு பள்ளிவாசலை எழுப்பி கொண்டார்கள், கட்டி கொண்டார்கள். எதுக்காக கட்டுறாங்க, லிராரன் முஸ்லீம்களுக்கு இடைஞ்சல் பண்ணுவதற்காக வேண்டி கட்டுகிறார்கள், வ குஃப்ரன் குஃப்ரை நிலைநாட்டுவதற்காக கட்டியிருக்கிறார்கள், வ தஃப்ரீகம் பைனல் முஃமினீன் முஃமின்களுக்கு மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்துவதற்காக வேண்டி கட்டியிருக்கிறார்கள், வ இருசாதம் லிமன் ஹாரபல்லாக வர சூழா, அல்லாவுக்கும் தூதருக்கும் மின் கபுலு, இதற்கு முன்னால் அல்லாவுக்கும் தூதருக்கும் எதிராக போர் செஞ்சாங்கல்ல அவங்களுக்கு புகலிடமாக, கெட்டவர்களுக்கு புகலிடமாக ஒரு பள்ளிவாசல் இருக்கட்டும் என்று அதற்காக கட்டியிருக்கிறார்கள். பல யஹலிஃபுன்ன, அவர்கள் சத்தியம் பண்ணுகிறார்கள், இன்ன அறதுன்னா இல்லல் ஹுசுனா, நாங்கள் நல்லதை தவிர எதையுமே நாடவில்லை, நல்ல நோக்கத்துக்கு தான் கட்டியிருக்கிறோம் இப்படின்னு சொல்கிறாங்க. வல்லாகு எஸ்வது இன்னகும்ல காதிபூன், இவர்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹ் சாட்சி சொல்கிறான். ஒரு பள்ளிவாசலை கட்டியிருக்கிறான், இது நல்ல நோக்கத்துக்கு தான் கட்டியிருக்கிறோம்னு அவன் சொல்கிறான், ஆனால் இந்த 4 தவறான நோக்கங்களுக்காக வேண்டி அந்த பள்ளிவாசலை கட்டியிருக்கிறான். இவங்க வந்து நல்ல நோக்கம்னு சொல்கிறாங்கல்ல அது பொய் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், லா தக்கும் ஃபீஹி அபதா, இந்த பள்ளிவாசலில் நீ ஒரு காலத்துலையும் நிற்காத இப்படின்னு ரசூலுக்கு அல்லாஹ் சொல்கிறான். ல மஸ்ஜிதும் உசிசா அல தக்குவா மின் அவ்வளியவும் மின் அகக்குவான் தக்குவம ஃபீஹி, நீ நின்று வணங்க தகுதியான பள்ளிவாசல் இதுன்னு கேட்டால், ஆரம்ப காலத்திலிருந்து இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கல அந்த பள்ளி தான் நீ நின்று வணங்க தகுதியான பள்ளி இப்படின்னு அல்லாஹ் செய்கிறான். ரெண்டு பள்ளிவாசல்களை பற்றி இந்த வசனத்தில் சொல்கிறான். ஒரு பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அந்த மதினாவுக்கு வந்த ஆரம்பத்தில் கட்டின பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல் ரசூலுல்லாஹ் கட்டின பள்ளிவாசல், ஒரு தூய்மையான எண்ணத்தோடு கட்டின பள்ளிவாசல். அது கட்டுற அந்த 6 மணி நேரத்துலேயும் அந்த தூய்மையான எண்ணம் இருந்தது, கடைசி வரைக்கும் அந்த தூய்மையான எண்ணத்தோடு தான் அந்த பள்ளிவாசல் இருந்தது. ஆனால் இடையில் என்ன செய்கிறாங்கன்னு, அந்த முனாஃபிக்குகள் ஒரு பள்ளிவாசல் கட்டுறான், நல்லதுக்கு தான் கட்டுறோம்னு அவன் சொல்லிக்கிட்டாலும் நல்ல நோக்கத்தில் அவன் கட்டலை, இந்த 4 தவறான நோக்கங்களுக்காக வேண்டி கட்டினார்கள் என்று அந்த காரணங்களை அல்லாஹ் சொல்கிறான். எதுக்காக கட்டினாங்களா, இதில் இருந்து கொண்டு முஸ்லீம்களுக்கு இடைஞ்சல் பண்ணணும், துழுவுறதுக்காக வேண்டியோ ஒரு கொள்கையை சொல்லுவதற்காக வேண்டியோ ஒரு பள்ளியை உருவாக்கலை. இந்த பள்ளி எதுக்குன்னு கேட்டால், முஸ்லீம்களுக்கு இதை வைத்து இடைஞ்சல் பண்ணணும் இப்படின்னு செய்கிறாங்க, ஒரு நோக்கத்தை கட்டுகிறார்கள். குஃப்ரை நிலைநாட்டுவதற்காக ஒரு பள்ளிவாசல், அதுக்காக வேண்டிய செய்ய அது ஒரு காரணம். அந்த மாதிரி வந்து முஸ்லீம்களை பிரிக்கணும், அல்லாஹ்வுக்கு தூதருக்கு எதிராக யாரெல்லாம் போர் செய்தார்களோ அவர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு மசூரா பண்ணி அங்கனக்குள்ள கெட்டவர்கள் கூடக்கூடிய வகையில் ஒரு பள்ளிவாசல் இருக்கணும், மஸ்ஜித் நபவியிலேயோ மஸ்ஜித் குபாவிலேயோ போய் சேர முடியாது, கெட்டவர்களுக்கும் என்ன செய்ய முடியாது, அவங்க வந்து அவங்களுக்கு புகலிடமாக அது இருக்காது, அது முஸ்லீம்களுடைய பள்ளிவாசலாக இருக்குது. இந்த பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் எல்லா கெட்டவனும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பள்ளிவாசலை கட்டியிருக்கிறாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம என்ன சொல்கிறோம், பள்ளிவாசல் துள தகுதியான பள்ளிவாசல் இதுன்னு கேட்டால், அல்லாவை மட்டும் வணங்குறதுக்காக வேண்டி கட்டிருக்கிறாங்கல்ல, குஃப்ரை வந்து நிலைநாட்டுறதுக்காக கட்டாமல், ஏன்னா அதில் இந்த 4 காரணத்தில் அது ஒன்று வருது, குஃப்ருண்டு வருது. அப்போ குஃப்ரு என்றால் என்னென்று அடுத்து பார்ப்போம். இந்த 4 காரணம் இருக்குதுல்ல, அதில் ஒரு காரணம் குஃப்ரு. அப்போ தர்கா வழிபாடு என்பது அது ஒரு குஃப்ரு, மௌலிதி என்பது அது ஒரு குஃப்ரு, தகடுதாயத்து போடுறது என்பது அது ஒரு குஃப்ரு இப்படின்னு நான் செய்கிறோம். இந்த காரணங்கள் இருந்தால், தர்காக்கள் இருந்தால் அது ஒரு குஃப்ரு. எந்த பள்ளிவாசலில் தர்கா இருக்குதோ, எந்த பள்ளியில் மூழ்கு ஓதப்படுகிறதோ, எந்த பள்ளிவாசலில் தாயத்தியாவை நடக்குதோ, இந்த பள்ளிவாசலில் குஃப்ரை நிலைநாட்டுகிறார்கள்.
குஃப்ரை வந்து நடைமுறைப்படுத்துகிறார்கள். அப்போ இந்த பள்ளியில் என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது இப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் என்ன செய்கிறாங்கன்னா சில பேர் சில வாதங்கள் வைக்கிறாங்க. அதாவது நாலு காரணம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குல்ல, இப்போ நாலு காரணம் சொல்லப்பட்டிருந்தா அந்த நாலு காரணமுமே அந்த பள்ளிவாசலில் இருந்தால் தான் அந்த பள்ளியில் தொழக்கூடாது. நாலு காரணத்தில் ஒரு காரணம் அந்த குஃப்ர் இருக்குதுல்ல, குஃப்ர் ஷிர்க்கு, குஃப்ரில் வந்து ஷிர்க்கும் அடங்கும். குஃப்ர் என்பது அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் இறை மறுப்புன்னு அர்த்தம். குஃப்ர் என்பதற்கு என்ன அர்த்தம், மறுப்பு. இறை மறுப்பு என்றால் இறைவனை இல்லைன்னு சொல்கிற மட்டும் இறை மறுப்பு இல்லை, இறைவனுடைய தன்மையை மறுக்கிறாங்கல்ல, ஒரு கடவுள் கொள்கை மறுக்கிறாங்கல்ல, நிறைய கடவுள் இருக்கிறாங்க இப்படின்னு நம்புறதுக்கு பேரும் குஃப்ர் தான். குஃப்ர் என்று சொன்னால் அல்லாவே இல்லைன்னாலும் குஃப்ர் தான், பல கடவுள் இருக்கிறாங்க அப்படின்னாலும் குஃப்ர் தான். அப்போ குஃப்ர் என்பதுக்குள்ள இந்த ஷிர்க்கும் அடக்கம். அல்லாவுக்கு இணை வைக்கிறாங்க, பல தெய்வங்களை நம்புகிறாங்கல்ல, அல்லாவுடைய தன்மையை அவனுடைய ஆற்றலை வேற ஒன்றுக்கு வேற ஒரு ஆளுக்கு இருப்பதை நம்புகிறாங்கல்ல, அதுவும் குஃப்ர் தான். அப்போ அந்த அடிப்படையில் இந்த வசனம் என்ன சொல்லுது, தர்கா இருந்தாலோ மூழுது இருந்தாலோ தகடுதாயத்து யாவை நடந்தாலோ அந்த குஃப்ரி இருந்தால் அந்த பள்ளியில் தொழக்கூடாதுன்னு செய்கிறோம். இந்த வசனத்தை நம்ம ஆதாரமாக காட்டுறோம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்ற அந்த நாலு காரணமும் ஒரு பள்ளியில் இருந்தால் தானே தொழக்கூடாது, அல்ல நாலு காரணத்தை சொல்லும்போது நீங்கள் ஒரு காரணத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு அந்த பள்ளியில் தொழக்கூடாது, சுன்னத் ஜமாத் பள்ளியில் இல்லை தர்காவில் உள்ள பள்ளியில் என்ன தொழக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே இப்படி கேட்குறாங்க. ஒரு ஒரு அடிப்படை விஷயத்தை நம்ம விளங்கினேன், இந்த நாலு காரணமும் சேர்ந்து இருக்கணும் இப்படின்னு சொல்கிறாங்கல்ல, சேர்ந்து இருந்தால் தான் அவங்கள கேள்வி கேட்டவங்கள சொன்னாங்க அப்படி ஏதாவது பள்ளிவாசல் இருக்குதான்ட்டு. அப்படி நாலு காரணமும் உள்ள நாலு காரணம் ஒரு பள்ளியில் இருந்தால் தான் அப்படி தொழணும், அப்படி இல்லாட்டின சிற்கு மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி சிற்கு மட்டும் இருந்தால் தொழலாம்னு சொல்கிறாங்கல்ல, இவர்கள் வந்து இந்த வசனத்தை காட்டி இதில் நாலு காரணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. இதே மாதிரி குர்ஆனில் வேறு வசனங்கள், பள்ளிவாசலை பற்றி சொல்லக்கூடிய வேறு வசனங்கள் இருக்கிறது, அதையும் கவனிக்கணும். பள்ளிவாசலில் என்ன, இந்த நாலு காரணம் உள்ள பள்ளிவாசலை தொழாதுங்கிற நல்லா அல்லாவை மட்டும் வணங்குற இடத்துல தான் துளணும்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆரம்ப காலத்திலிருந்து இறைச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளியில் தான் துளணுங்கிற அல்லாஹ். இந்த இடத்துல பள்ளிவாசலை பற்றி பேசுகிற மாதிரி இன்னும் பல வசனங்களில் குர்ஆனில் வந்து அல்லாஹ் பள்ளிவாசலை பற்றி பேசலாம். பள்ளிவாசலில் என்ன, வண்ணல் மசாஜிதல் இல்லா ஃபலா ததுவு மல்லாயி அகதான், அல்லாவுக்கு மட்டுமே சொந்தமானது, அதில் அல்லாவை தவிர வேறு யாரையும் அழைத்து பிரார்த்திக்கக்கூடாது இப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிற அளவுகள் என்ன, அல்லாவை தவிர மற்றவர்களை அழைப்பார்களே ஆனால் அல்லாவின் பார்வையில் அது பள்ளி இல்லை. பள்ளிவாசல்னால என்ன, அல்லாவை மட்டும் அழைக்கிற இடம் தான் பள்ளிவாசல் இப்படின்டா. அப்போ ஷாவுலமி பாஷாவை அழைத்து மூழ்கு போதுனால் அது அல்லாவை மட்டும் அழைக்கிற இடமா, அல்லாவை மட்டும் அங்கே வணங்குறாங்கன்னு சொல்ல முடியுமா. சுபஹான மூழ்கு போகுறாங்க நபிகளாயும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாவுக்கு ஈக்குவலாக வைத்து அவங்கள புகழ்கிறார்கள், நீங்கள் எதாவது பாவங்களை மன்னிக்கிறாளே, நீங்கள் எதாவது வந்து குற்றங்களை மறைக்கிறாளே, நீங்கள் எதாவது நோய் நொடிய போக்குறாளே இப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது வந்து அல்லாவை மட்டும் அழைக்கிற இடமா, ஒரு பள்ளியில் மூழ்கு ஓதினால் ஒரு பள்ளியில் தர்கா இருக்குது, அது தர்கா இருந்தாலே என்ன அர்த்தம், அல்லாவே அங்கே வணங்கப்படுகிறது, தர்காவில் இருக்கிறாளே வணங்கப்படுகிறது. அப்போ இது வந்து அல்லாவை மட்டும் வணங்குற இடமா, பள்ளிவாசல் என்று சொன்னாலே அல்லாவுடைய பேர் சொல்லணும், அவனை துதிக்கணும், அவனை மட்டும்தான் அழைத்து பிரார்த்திக்கணும் இப்படின்ட்டு ஏராளமான வசனங்கள் குர்ஆனில் இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான், வமன் அல்லமு மிம்மம் மன மசாஜித் அல்லாஹி ஐ யுதுக்கரபி ஹஸ்முஹு வசாஃபி ஹராபிஹா அப்படின்னு அந்த வசனத்தில் அல்லாஹ்னு சொல்கிறான். அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அல்லாஹ்வுடைய பேரை துதிக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல்களில், பள்ளிவாசல்னால என்ன, பள்ளிவாசல்னால அல்லாஹ்வுடைய பேரை அங்கே துதிக்கணும், அல்லாவுடைய பேரை சொல்லி துதிக்கிறத பள்ளிவாசலில் தடுக்கிறானே இதை கூட அநியாயக்கார யாரு இப்படின்னு பள்ளிவாசலில் வந்து துளுவுரை தடுக்கிறாங்கல்ல. அப்போ பள்ளிவாசலில் என்ன அல்ல சொல்கிறான், பள்ளிவாசலில் அல்லாவை நினைவு கூறக்கூடிய இடம் தான் பள்ளிவாசல், அல்லாவுடைய பேர் சொல்கிற இடம் தான் பள்ளிவாசல் இப்படிங்கிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வளவுலா தஃபுல்லாகின் நாச பாலகும்பி பாலின் இல்லை ஹுத்தி மத்த சவாமியும் பியவும் சலவாத்தும் மசாஜிதும் இது கருஃபி ஃபி ஹஸ்முல்லாய் கசீரா. ஒருத்தரை கொண்டு ஒருத்தரை அல்ல தடுக்காவிட்டால் எத்தனை கிறிஸ்தவ ஆலயங்கள் யூதருடைய மடங்கள் அல்லாவை நினைவு கூறப்படுகிற எந்த இடத்துல அல்லாவுடைய பெயரை சொல்லப்படுமோ அந்த பள்ளிவாசல்கள்
இதெல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கும், இடிக்கப்பட்டிருக்கும், இப்படி நல்லா செய்யறான். நீங்க வந்து மற்றவர்களுடைய ஆலயங்கள் இடிக்கப்படாம செய்யற, நீங்க மற்றவர்கள்ட்ட மனிதநேயத்தோடு அணுகுறானு, மற்றவர்கள் வந்து உங்கள்கிட்ட மனிதநேயத்தோடு நடந்து கொண்டால் உங்கள் பள்ளிவாசலை உங்க நெருங்க கூடாது, தொடக்கூடாது, இப்படி நல்லா செய்யறான். அந்த பள்ளிவாசலை இடிக்கிற சம்பந்தமா ஒவ்வொரு மனுஷனும் செய்யறான், ஒவ்வொருத்தவனையும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறான். நீ போய் கோயில் இடிச்சா அவனை செய்வான், உன் பள்ளிவாசலை அடிப்பான். நீ போய் சர்ச்சை அடிச்சுன்னா அவன் பள்ளிவாசலுக்கு எதிராக கிளம்புவான். அப்போ நீ அவன் பள்ளிவாசல் அவனுடைய கோயிலை நீ இடிக்காத, அவன் சர்ச்சை இடிக்காத, உன் பள்ளிவாசல் பாதுகாக்கப்படும், இப்படி நல்லா செய்யறான் குர்ஆன்ல முஸ்லீம்களுக்கு வந்து எல்லாம் அந்த மெசேஜ் சொல்கிறான். அப்போ ஒவ்வொருத்தவரும் அடுத்தவருடைய ஆலயத்தை இடிக்காமல் இருந்தாராம், அவரவருடைய ஆலயங்கள் பாதுகாக்கப்படும். அல்ல இப்படித்தானே செய்யறான், ஒவ்வொரு ஆலயங்களையும் வந்து அவங்கள ஒரு மத பிரச்சனை ஏற்படாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறான், இப்படி நல்லா சொல்கிறான். அந்த வசனத்தில் எல்லாம் செய்கிறான்டா, பள்ளிவாசல்கள் என்பது அல்லாவுடைய பேர் கூடக்கூடிய இடம். அப்துல் காரிஜிலானுடைய பேரை சொல்லி அவரை அழைச்சால் அதுக்கு பேர் பள்ளிவாசலா? சாவளமி பாஷாவின் பேரில் மூழ்கு ஓதி அவர்கிட்ட துவா செஞ்சு அதுக்கு பேர் பள்ளியா? அல்லாவுடைய பேர் எங்கே சொல்லப்படுதோ அதுதான் பள்ளிவாசல்னு அல்லாஹ் செய்கிறான், அந்த வசனத்திலையும் சொல்லி காட்டுறான். அப்போ பள்ளிவாசல்கள் என்றால் அல்லாவுடைய பார்வையில் எது பள்ளிவாசல்னு கேட்டால் அல்லாவை மட்டும் வணங்குற இடம் தான் பள்ளிவாசல். இப்போ அல்லாவை மட்டும் வணங்காமல் அவுளியாக்களை வணங்குறக்காவின்னு கூடவே தர்கா கட்டி வச்சுக்கிறான்னு வைங்க, அல்லாவின் பார்வையில் அது பள்ளிவாசல் இல்லை. அல்லாவை மட்டும் வணங்காம மூழுது ஓதி அவங்கள வணங்குறான்னு வைங்க, அதுக்கு பேர் அல்லாஹ்வுடைய பார்வையில் பள்ளிவாசல் இல்லை. அந்த வசனம் அவங்க காட்டக்கூடிய 9:107-108 முனாஃபிக்குகள் கட்டின பள்ளிவாசலை சொல்லி இதில் 4 காரணம் இருக்குன்னு நல்லா சொல்கிறான்ல. மற்ற இடங்கள்ல எல்லாம் ஒரு காரணத்தை அல்லாஹ் குறிப்பிடுறான், பள்ளிவாசன்றால அவனுடைய பேர் அல்லாஹ்வுடைய பேர் துதிக்கப்படணும். மற்றவருடைய பேரை சொல்லி துதிக்கிறதுக்கு, அவங்கள புகழ்றதுக்கு, அவங்கள வழிபடுறதுக்கு பள்ளிவாசல் இல்லை, இப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. அந்த காரணத்தை எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி 4 காரணம், இந்த 4 தவறான காரணங்களுக்கு அவனு செய்கிறான். அல்லாஹ் மற்ற இடத்துல சொல்கிறான், அல்லாஹ்வுடைய பேரை மட்டும் அழைக்கணும்னு இப்படியெல்லாம் முனாஃபி கட்டின பள்ளியில் இல்லை, இப்படின்னு அதையும் அல்லாஹ் செய்கிறான், அதில் சேர்த்துக்கிறான். ஆனால் குர்ஆனுடைய மொத்த அந்த கருத்து என்ன சொல்லுது? அல்லாஹ்வை மட்டும் வணங்குற இடம் தான் பள்ளிவாசல் இப்படின்னு சொல்லுது. இப்போ அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், அல்லாவை மட்டும் வணங்குற ஒரு இடமா பள்ளிவாசல் இருக்குமே, ஆனால் அது தவு ஜமாத்துடைய பள்ளியாக இருந்தாலும் சரி, சுன்ன ஜமாத்து பள்ளியாக இருந்தாலும் சரி, அந்த பள்ளியில் சிர்க் இருக்குதான்னு பாருங்க. சிர்க் இருந்தால் என்ன செய்யக்கூடாது? அங்கே தொழக்கூடாது. சிர்க் இல்லை அப்படின்னா துணுவுங்க இப்படின்னு சொல்லணும். இப்போ அதில் 2 கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க? அந்த 4 காரணம் சொல்லப்படுதுல, அந்த வசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த வசனங்களை எல்லாம் கண்டுக்கிறாம பள்ளிவாசன்றால் அல்லாவை மட்டும் வணங்குற இடம்னு அல்லா சொல்கிறானே, இப்போ இந்த வசனத்தையெல்லாம் கவனிக்கணும்ல, அதெல்லாம் பள்ளிவாசலுடைய சிறப்பை சொல்லுது அப்படின்னு அதெல்லாம் என்ன செய்யறது? அப்படி மேலோட்டமும் அப்படி கண்டுக்கிறான் போயிடுது. இந்த 4 காரணத்தை வைத்து இதை வச்சு என்ன செய்கிறாங்க? இதில் 4 காரணம் வருது இப்படிங்கிறாங்க. இந்த 4 காரணமும் உலகத்தில் இந்த பள்ளியிலே இருக்குதா? அல்லாஹ்வுடைய தூதர காலத்தில் முனாஃபி கட்டின பள்ளியில் அந்த காரணங்கள் இருந்தது, வேறு எந்த பள்ளியிலும் இந்த 4 காரணம் இல்லை இப்படிங்கிறாங்க. சரி, அப்போ அவங்க சொல்கிற அடிப்படையில் இன்றைக்கி இந்த மாதிரி துளுவுறதுக்கு எல்லா பள்ளியுமே தகுதியான பள்ளி, அவங்க சொல்கிற அடிப்படையில் 4 காரணமும் எந்த பள்ளியிலுமே இல்லை அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ அவங்ககிட்ட நம்ம என்ன கேட்குறோம்? காதியானிகளும் பள்ளிவாசம் கட்டிருக்கிறான்ல, அந்த பள்ளியில் தொழிலாமா? அவனும் அல்லாஹ் வணங்குறதுக்கு தான் கட்டியிருக்கிறான். அவன் வச்சிருக்கிற பள்ளியில் தர்கா இல்லை, அவன் வச்சிருக்கிற பள்ளியில் தாயத்து இல்லை, அவன் வச்சிருக்கிற பள்ளியில் மூழ்கு இல்லை, இப்போ அங்கே தொழலாமா? அகல குர்ஆன் இருக்கிறான்ல, குர்ஆன் மட்டும் போதுங்கிறாங்க, அப்போ அவங்க பள்ளிவாசல போய் தொழலாமா? குர்ஆன் மட்டும் போதுன்னு சொல்லி கொண்டு அவனுக்கு ஒரு பள்ளியை கட்டிக்கிறானே இல்லையா? இப்போ அந்த பள்ளியில் சிர்க்கு இல்லைன்னு தொழலாமா? இப்போ சிர்க்கு இல்லாவிட்டால் 4 காரணம் இருந்தால் தான் தொழக்கூடாது, சிர்க்கு இருந்தால் தொழலாம்னு சொல்கிறாங்களே, அப்போ அகல குர்ஆனுடைய பள்ளியில் போய் தொழலாமா? மெட்ராஸில் போராக்கள் இருக்கிறானே, ஷியாக்கள் இருக்கிறானே, உலகம் முழுக்க ஷியாக்கள் இருக்கிறானே, அப்போ அவங்க பள்ளியில் போய் தொழலாமா? அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? அது வந்து அவங்களுடைய கொள்கை சரியில்லை. அப்போ பள்ளிவாசல் நிறுவிருக்கிறாங்க, தர்கா வழிபாட்டுக்காரங்களா இருக்கிறாங்க, அப்போ அந்த கொள்கை மட்டும் சரியா? மூழ்கு ஓதுறாங்களே, நாங்கள் சொல்லுவோம்
குஃபுரு மட்டும் ஒரு பள்ளியில் இருந்தால் அந்த பள்ளியில் தாராளம் துழுவலாம்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ காதியானிகள்கிட்ட குஃபுர் தான் இருக்குது, அகல குரான்காரங்கிட்ட குஃபுர் தான் இருக்குது. நம்மளை வரவேண்டானு இங்கே சொல்லலை, தாராளம் எங்கள் பள்ளிக்கு வாங்கன்றாங்க, வந்து கூப்பிட்றாங்க நம்மளை. அந்த பள்ளிக்கு போகலாமா, ஷேக்கல் எடுத்துக்கிற பள்ளிக்கு போகலாமா? இதில் கொடுமை என்னென்னு கேட்டால், குஃபுரு இருந்தால் மூழுது இருந்தால் தர்கா இருந்தால் அதெல்லாம் சின்ன விஷயம், அந்த மாதிரி பள்ளியிலும் துழுதுக்குறங்கன்றாங்க. அதே நேரத்தில் என்ன சொல்கிறாங்க, தவுஜ் மாத்து பள்ளிக்கு போகலாமா அப்படின்னு கேட்டால் அது போயிடாதீங்க. அப்போ தவுஜ் மாத்து பள்ளியில் சிர்கா இருக்குது. தவுஹீத் ஜமாத்தை எதிர்த்து கருத்து சொல்லணுங்கிற பேரில் தவுஹீத் ஜமாத்துக்காரங்களை முஷ்ரிக்னு சொல்ல ரெடி ஆகிட்டாங்க, இணை வைப்பவர்கள். அது நேரத்தில் வந்து மற்ற பள்ளி முஷ்ரிக்கு கட்டுக்கிறாங்கல்ல, தர்கா வச்சுருக்கிறாங்கல்ல, தாயத்து போடுறாங்கல்ல, அந்த பள்ளி அது துளுவான பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இது நம்மளை எங்கே கொண்டு போய் விடணும்? தவுஹீத் வாதிகளை தவுஹீத் ஜமாத்து மக்கள்கிட்டருந்து அப்புறப்படுத்தி நீ எல்லா பள்ளியிலும் போய் துழுதுக்க, எந்த காரணத்தினால நம்ம எல்லா பள்ளியிலும் வந்தோம், நம்ம தனி பள்ளிவாசலை உருவாக்கணுமே, எதுக்கு உருவாக்கணும்? நம்மளை அடித்து விரட்டல்னு வந்திருப்போமா? போர்டு வைத்தார்கள். இன்றைக்கி அறந்தாங்க அந்த போர்டு இருக்கான்னு தெரியலை, அறந்தாங்க பள்ளியில் போட்டிருக்கா? நாலு காரணம் இருந்தாலும் செய்யாதீங்க, அதாவது நாலு மதுகப்பை பின்பற்றினாதான் நீங்கள் எங்கள் பள்ளியில் துளணும்னு போர்டு வச்சாங்களா இல்லையா? அப்போ அது முஸ்லீம்களை பிரிக்கிறது இல்லையா? அங்கே மூழ்கு ஓதுறாங்கிறது சிர்கு இல்லையா? கெட்டவர்கள் எல்லாரும் கூடுறான அந்த பள்ளியில் என்ன செய்கிற அவங்க சொல்கிற அடிப்படையில் நாலு காரணமும் சேர்ந்துருக்கணும். அப்போ நாலு காரணம் இருக்குது, பல சுன்னத் ஜமாத் பள்ளிகளில் அப்படி இருக்குது. கெட்டவர்கள் எல்லாரும் கூடலாம், வரச்சனை வாங்குறவங்க பள்ளிக்கு வரலாம், வட்டி வாங்கினா வரலாம், சினிமா கூட்டம் நடத்தினா வரலாம், அரசியல்வாதி வரலாம், கெட்டவர்கள் எல்லாரும் வரலாம். யார் வரக்கூடாது? தௌஹீத்வாதி வரக்கூடாது. இப்படிங்கிறாங்கன்னா இது இந்த ஒரு காரணமும் இருக்குதுன்னு செய்யுது. அந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு இடைஞ்சல் பண்ணுறாங்கன்னு அல்ல சொல்கிறான், இந்த நாலு காரணத்தில் உன்ன சொல்கிறானே, நமக்கு இடைஞ்சல் பண்ணங்களே இல்லையா? தௌஹீத்வாதிகள் கூட்டம் நடத்தினால் இவங்க எல்லாம் தீவிரவாதி, இவங்க எல்லாம் பயங்கரவாதின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே இல்லையா? நம்ம பெண்கள் பயன் நடத்தினால் அந்த பயானில் புகுந்து கொண்டு பெண்களை அடித்தார்களே இல்லையா? இதை புதுக்கோட்டை மாவட்டத்தில் எத்தனை கிளைகள் இந்த மாதிரி நடந்தது. அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், ஆர்ப்பாட்டம் பண்ணணும், எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சமே. அப்போ நாலு காரணமும் இருந்தால் தான் அந்த பள்ளியில் துளக்கூடாங்கிறாங்களே, நாலு காரணம் பல சுமஜமாத பள்ளியில் இருக்குது, அதையும் என்ன செய்ய நீங்கள் அதுக்கெல்லாம் அந்த காரணங்களுக்காக தான் வெளியே வந்தோம். இந்த பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், முனாஃபிக்குகள் நாலு காரணத்துக்காக கட்டினான்னு அல்லாஹ் சொல்கிறான்ல, அந்த காரணம் இந்த பள்ளியில் இருக்குது. நம்மளை விரட்டுறாங்க, சாஃபிகளை பின் முஸ்லீமை பிரிக்கிறாங்க, தரிக்காக்கள்ங்கிற பேரில் முஸ்லீம்களை பிரிக்கிறாங்க, மதுகபு பேரில் முஸ்லீம்களை பிரிக்கிறாங்க, இப்படின்ற இந்த நாலு காரணம் அதில் இருக்குன்னு சொல்லி தான் தூக்கி போட்டு தனி பள்ளிக்கு வந்தோம். அப்போ என்ன செய்கிறாங்க, திரும்ப எல்லாம் திரும்ப அங்கேயே போயிருங்க, தரகால உள்ள பள்ளியில் போயிட்டு செய்யுங்க, தாராளம் போய் துழுவுங்க, மூழ்கு ஊதுற பள்ளியில் போய் துழுவுங்க. நாலு காரணம் இருந்தால் தான் துளக்கூடாது அப்படின்டா. அப்போ இது அந்த நாலு காரணம் உள்ள பள்ளியில் ஒருத்தன் போய் ஜும்மா துள்ள முடியுமா? அப்போ ஜும்மாவும் துள்ளலன்னு ஆகும். சுன்ன ஜமாத்தில் செய்வாங்க, மூணு குத்துபா ஓதுவாங்க. சிர்க்கு இருந்தால் தான் செய்யக்கூடாது, அந்த அதாவது நாலு காரணம் சேர்ந்து இருந்தால் தான் போகக்கூடாது. இது குத்துபா ஊறுன்னா சாதாரண விஷயம் தானே, அங்கே போய் என்ன செய்யலாம், நீங்கள் குத்துபாவை கேட்கலாம். அப்போ அங்கே போய் வந்து எல்லாத்தையும் என்ன செய்யலாம், நீங்கள் செய்யலாம் அப்படின்டா. தவுஜ் மாத்து பள்ளிக்கு போயிடாத, சுன்ன ஜமாத்து பள்ளிக்கு போ, தர்கா உள்ள பள்ளிக்கு போன்றாங்கன்னா. அப்போ இது வந்து ஒரு சுயநலத்தோடு சொல்லக்கூடிய ஒரு வாதமாக தான் இருக்கிறது. இதில் உண்மை இல்லை, அளவுக்கு உண்மை கிடையாது. அடுத்து இன்னொரு ஒரு கோமாளி ஒருத்தர் கிளம்பியிருக்கிறார், அவர் நம்ம பேரை சொல்லி அவர் பெருசாகவும் ஆக்க விரும்பலை. அந்த ஆள் என்ன கேட்டால், சில பேர் அப்படி இருப்பாங்க, அதாவது புகழுக்கு வந்து அடிமையாக இருப்பார்கள், அவங்கள ஒரு வீடியோ போட வேண்டியது, அவங்கள பேசி அவங்கள வீடியோ போடுறது. ஒருத்தன் இப்போ நான் பேசுகிற வீடியோவை ஜமாத்தில் உள்ளவர்கள் போட்டார்களே, ஆனால் அது எதை மார்க்கத்தை சொல்றதுக்கு போட்டாங்கன்னு, நான் எனக்கு புகழை சேர்க்கிற மாதிரி, என்னை அறிமுகப்படுத்துகிற மாதிரி நானே பேசி நானே எடிட் பண்ணி என் பேரில் நானே போட்டேன்டா, இது பார்க்குறதுக்கு அறிவுறுப்பாக இல்லை. இப்படி நிறைய கூட்டம் கிளம்பியிருக்கிறாங்க, இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க. இவங்களுடைய வேலை என்னென்னு கேட்டால், தவுஹீத் ஜமாத் ஆள்களை திட்டம் திட்டுனான்னு செய்கிறாங்க. நிறைய யூடியூப்பில் வந்து அதுக்கு அவங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும், யூடியூப்பில் நிறைய வீடியோ போடுவார்களே, ஆனால் திட்டி போட்டதான் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ என் பேரை சொல்லாமல் ஒருத்தன் ஒரு வீடியோ போட்டான்னு வைங்க, அல்ல தவுஹீத் ஜமாத்துடைய அந்த அறிஞர் குழுவை சொல்லாமல் ஒரு வீடியோ போட்டான்னு வைங்க, அதை யாரும் கண்டுக்க மாட்டீங்க, ஏன்னா அவனுக்கு என்ன தெரியும் மார்க்கும் இப்படி போயிடுவீங்க. அது நேரத்தில் நம்ம பேரை இழுத்து போட்டால் என்னமோ தவுஹீத் ஜமாத்து சொல்லியிருக்கலான்னு பார்ப்போம் இப்படின்னு நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்கல்ல. இதுக்காக வேண்டி இப்படி நிறைய பேர் வீடியோவை பார்த்தால் நிறைய நம்ம வந்து நம்ம அறிமுகமாகும்,
நம்ம வந்து நிறைய நம்ம காசு கிடைக்கும் யூடியூப்ல அந்த மாதிரி நிறைய வியூவர்ஸ் இருப்பார்களே ஆனால் அந்த வீடியோ பல முறை பல ஆட்களால் பார்க்கப்படுமே ஆனால் நிறைய அவங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்கும் அதை வச்சு பல பேர் சம்பாதிக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கூட்டம் கிளம்பியிருக்கிறாங்க அதில் ஒரு ஆள் என்ன செய்கிறாரு திடீர்னு பார்த்தா நல்லா தான் இருந்தார் அவரும் தான் சொல்லிட்டு இருந்தார் திடீர்னு பாவம் என்ன வந்துச்சு தெரியலை திடீர்னு கோட்டை மாட்டிக்கிறாரு தொப்பியை போட்டுக்கிறாரு திடீர்னு தலையில் பார்த்தா முக்காடு போட்டுக்கிறாரு போட்டுக்கிட்டு என்ன செய்கிறாரு சொல்கிறார் வாதத்தை வைக்கிறார் இந்த பள்ளிவாசல் விஷயமாகவே இந்த வசன விஷயமாகவே உளர்றாரு என்ன சொல்கிறாரு குஃப்ரன் அப்படின்னு இருக்கல இறை நிராகரிப்பை வந்து நிலைநாட்டுவதற்காக நயவஞ்சகர்கள் ஒரு பள்ளிவாசலை கட்டினாங்க இப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான்னு இந்த வசனம் இருக்குது இந்த வசனத்துக்கு தவ்குஜ மாத்திரை உள்ள பல பேர் ஷிர்க்னு அர்த்தம் வைக்கிறாங்க குஃப்ருன்னு பேரை அதை குஃப்ரு என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு தர்கா வழிபாடு மூழுதுங்கிறாங்க அதில் குஃப்ரா அதெல்லாம் ஷிர்க்கு ஷிர்க்கு உள்ள பள்ளியில் தொழக்கூடாது என்பதற்கு ஷிர்க்குங்கிற வார்த்தையை காட்டணுமே தவிர குஃப்ருங்கிற வார்த்தை இப்படி காட்டலாம் இப்படின்னு பெரிய அறிவாளி மாதிரி என்ன செய்கிறாரு அந்த வார்த்தை வைக்கிறார் இதுக்கு தான் தவுஜ மாத்திரை நம்ம என்ன பண்ணோம் ஒரு சவுர மதுரையிலிருந்து ஒரு சவுர வந்து அதை கேள்வியாகவே கேட்டிருந்தார் அப்போ அதுக்காக வேண்டி இந்த குஃப்ரு என்ற வார்த்தை என்பது அது ஷிர்க்கைன்னு தான் எடுத்துக்கிறோம் இப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் நிறைய ஆதாரங்கள் அதில் சொன்னோம் குர்ஆன் வசனங்களை காட்டணும் ஹதீஸுகளில் குஃப்ரு என்று எங்கேயெல்லாம் வருது இப்படின்னு எடுத்து காட்டணும் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் குழியாய்வுகள் காஃபிர்னு வருது காஃபிர்களே இப்படின்னு அல்லாஹ் அழைக்கிறான் அழைக்க சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் லா ஆபுது மா தாபுது நீங்கள் வணங்கிட்டு இருக்கிறீங்கல்ல இதை நான் வணங்க மாட்டேன் இப்படியே நபி நீ சொல்லுங்கிற அல்லாஹ் அப்போ நீங்கள் வணங்கிட்டு இருக்கிறீங்கன்னு காஃபிர்களேன்னு அழைச்சி அல்லாஹ் சொல்ல சொல்கிறான்டா காஃபிர்ன்றால கடவுள் மறுப்பவன் தான் குஃப்ருன்றால இறை மறுப்பு தான் அப்படின்டா இறைவனை மறுக்கிறவையே நிறைய பொருளை வணங்குறான் நீங்கள் வணங்குறத நான் வணங்க மாட்டேன்ட்டு அல்லாஹ் சொல்ல சொல்கிறான்டா குஃப்ரு காஃபிர்களேன்னு கூப்பிட்றது முஷ்ரிக்குகளை தான் பல தெய்வங்களை வழிபடுறாங்களே அவங்கள தான் எல்லாம் செய்கிறான் நீங்கள் வணங்குறதே நான் வணங்க மாட்டேன் இப்படின்ட்டு காஃபிருங்கிற வார்த்தைக்கு இறை மறுப்பாளர்கள் என்று நம்ம அர்த்தம் வச்சாலே அந்த இறை மறுப்பாளன் என்பதில் ரெண்டு இருக்குது இறைவனை டோட்டலாக இறைவனை இல்லைங்கிறது இறை மறுப்பாளன் தான் அதே மாதிரி வந்து அந்த இறைவனுடைய தன்மையை மறுக்கிறாங்கல்ல அவனும் இறை மறுப்பாளன் தான் அப்போ அதை வந்து குழியாய்வுகள் காஃபிரும் வசனத்தை காட்டி நம்ம சொன்னோம் என்ன பண்ணோம் இது வந்து காஃபிர்களை அழைத்து நீங்கள் வணங்குறத நான் வணங்க மாட்டேன்னு சொன்னால் அவன் கடவுள் மறுப்பானே இல்லை மக்கத்து காஃபிர்கள் எல்லாமே வணங்கினான் மற்ற சிலைகளையும் வணங்கினான் அப்போ அவனைத்தான் இந்த அந்த வார்த்தை குறிப்பிடுகிறது அப்படின்னு என்ன பண்ணோம் ஒரு ஆதாரத்தை காட்டணும் இதுக்கு பதில் சொல்லணுங்களே இதுக்கு பதில் காணும் பதில் இல்லாமல் செய்கிறாரு உளர்றாரு அந்த மாதிரி குஃப்ரு என்ற வார்த்தை ஹதீஸுகளில் எங்கேயெல்லாம் வருது இப்படின்னு குரானில் மட்டும் இல்லாமல் நிறைய ஹதீஸுகளை சொன்னோம் உதாரணத்திற்கு சிபாபுல் முஸ்லிம் ஃபுசூப்னு ஒரு கித்தாலு குஃப்ரும் ஒரு முஸ்லீமை திட்டுறது பாவம் கொலை செய்கிறது குஃப்ரு இப்படின்னு வந்திருக்குது ஒரு முஸ்லீம் ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் இப்போ குஃப்ருன்னு வருது இஸ்லாத்தை விட்டு போயிட்டான்னு அர்த்தமா அல்லது அது பெரிய பாவம் அது குஃப்ரு அளவுக்குள்ள பாவம் அப்படி ஒரு நன்றி கேட்டத்தானோ இப்படின்னு அதை எடுத்துக்கொள்வதா இப்படின்னு கேட்டோம் அந்த மாதிரி ஒருத்தர் தந்தைகளா தரகபுவான் அபாய்க்கும் ஃபமன் ரஹிபான் அபிஹிபு குஃப்ரும் உங்களுடைய தந்தைகளை நீங்கள் வெறுக்காதீங்க யார் தந்தையை வெறுக்கிறாரோ அவர் காஃபிராகிவிட்டார் இப்படின்னு ஹதீஸ் இருக்குது அப்போ தந்தையை ஒருத்தர் வெறுத்தார்னா அவர் காஃபிராகிட்டார் அப்படின்டா ஏதோ தந்தையினுடைய ஒரு செயலை பிடிக்கலை ஒருத்தர் வெறுக்கிறாரு அதனால் இஸ்லாத்தோட்டு போயிட்டார்னாகுமா அல்ல அந்த குஃப்ருக்கு வேறு அர்த்தம் இருக்குதா குஃப்ருண்டு வரக்கூடிய எல்லா இடத்துலையும் அது வந்து இறை நிராகரிப்பு அதுக்குத்தான் வரும்லாம் கிடையாது குஃப்ரு என்பது வந்து ஒரு பாவத்துடைய கடுமையை சொல்கிறக்காகனு சொல்லப்படும் ஷிர்க்கையும் அந்த வார்த்தை குறிப்பிடும் அப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம் குஃப்ருக்கு ஷிர்க்கு என்று அர்த்தம் வைக்கலாம் இறை நிராகரிப்பு என்று அப்படி அர்த்தம் வைக்கலாம் இப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துல இறை நிராகரிப்புன்னு அர்த்தம் பண்ணியிருப்போம் இறை நிராகரிப்புனாலுமே இணை வைத்தல்னு அர்த்தம் இறைவனுடைய தன்மையை மறுக்கிறது அது மாதிரி இறைவனை இல்லைன்னு சொல்கிறதும் இறை நிராகரிப்பு தான் ஒரு இடத்துல இறை நிராகரிப்புன்னு பொதுவாக சொல்லியிருப்போம் ஒரு அர்த்தம் பண்ணுவோங்கிறக்காக சொல்லியிருப்போம் இதை வந்து வெட்டி என்ன செய்கிறாரு இவ்வளோ ஹதீசுகளை காட்டும் குஃப்ரு குஃப்ருண்டு எங்கேயெல்லாம் வருதுன்னு இவ்வளோ ஹதீசுகளை காட்டினா அந்த கூமுட்டை இதுக்கெல்லாம் பதிலே சொல்லக்கணும் பதில் சொல்லாமல் செய்கிறாரு இவர் பட்டம் வாங்கினாரா எங்கே போய் பட்டம் வாங்கினாரு இங்கே கோமாவில் கடந்தீங்களா இவ்வளோ நாள் எங்கே போனீங்க இப்படிலாம் கேட்குற ஒரு கிருத்தனமாக செய்கிறான் நீ உங்களை நான் அந்த மாதிரி மரியாதை குறைவாக எதுவுமே பேசுகிற தவுச்சு மாத்திரை உள்ள யார் இவர் பேரை கூட சொல்லலை இது ஒரு டம்மி பேசுன்ட்டு அப்படி தான் நம்ம விட்டாச்சு
ஒரு கேள்வி வந்ததுனால அந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது இப்படிலாம் என்ன செய்கிறாங்க குஃபுர் என்பதற்கு அப்படி தப்பாக நினைத்து கொண்டு குஃபுர் தானே குரானில் இருக்குது இப்படி தப்பாக நினைத்து கொண்டு சிலை இருந்தால் தாங்க அதாவது கடவுளை இல்லைன்னு சொன்னால் தான் ஒரு பள்ளிவாசலை வணங்கக்கூடாது இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கடவுளை இல்லைங்கிற போல எதுக்கு பள்ளிவாசை கட்டுவோம் கடவுள் இல்லைங்களா அவன் எதுக்கு பள்ளிவாசை கட்ட போகிறான் அப்போ கடவுள் இருக்கிறான் பல கடவுள் இருக்குது பல கடவுளை வணங்குறதுக்கு தான் அவன் பள்ளியை கட்டியிருக்கிறான் இப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம் குர்ஆன் வசனத்தை ஆதாரமாக காட்டணும் அந்த மாதிரி நிறைய ஹதீஸ்களை காட்டணும் இது எதுக்கும் பதில் சொல்லாமல் நீ பட்டம் வாங்கின எங்க பட்டம் உனக்கு கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாங்க அது எதுக்கு உனக்கு பட்டமே நான் வாங்கலைன்னு வச்சுக்கேன் எனக்கு பட்டமே இல்லை ஃபிரோசும் சும்மா போட்டுக்கிறாங்க அதனால என்ன நான் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணணுமா இல்லையா தவுகுஜமாத்து வைக்கிற வாதத்துக்கு பதில் சொல்லணுமா இல்லையா அப்போ நீ வந்து என்னை திட்ட மாதிரி நானும் உன்னை திட்டிட்டு போனேன்டா அதுவா வாதம் இது நம்ம திட்டமாட்டோம் நம்ம என்ன செய்ய மாட்டோம் எந்த தனிநபரையும் நம்ம தாக்குதல் நடத்த மாட்டோம் கேட்ட கேள்விக்கு பதில் அப்போ அதான் சொல்லணும் அந்த ஹதீஸுகள் குர்ஆன் வசனங்களை விட்டுவிட்டு சும்மா ஒரு தனிநபரை வந்து திட்டுனா அதில் நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் நிறைய வியூவர்ஸ் வருவாங்க அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன செய்கிறாரு அந்த மாதிரி ஒரு கோமாளித்தனமாக இவர் வந்து செய்கிறாரு அதை வந்து யாரும் கண்டுக்கிற தேவையில்லை மார்க் அறிவு இல்லாமல் இப்படி யூடியூப் மூலமாக நிறைய சம்பாதிக்கலாம்ன்ற நினைக்கக்கூடியவங்க இப்படியெல்லாம் உளருவாங்க அதனால் இந்த குஃப்ரி என்ற வார்த்தைக்கு அது இறை நிராகரிப்பு என்பது நேரடியான பொருள் இறை நிராகரிப்பு என்பது இறைவனை இல்லைன்னு சொல்கிறதும் எடுத்துக்கிறோம் இறைவனுடைய தன்மையை மறுக்கிறாங்கல்ல சிர்க் வைக்கிறாங்கல்ல அதை எடுத்துக்கொள்ளும் அதனால் நாலு காரணங்கள் இருந்தால் தான் தொழணும் அப்படின்லாம் புரிஞ்சிக்கிற முடியாது வேறு வசனங்கள் என்ன செய்யுது சிர்க் இருந்தாலும் தொழக்கூடாது சிர்க் இருந்தாலும் அது பேர் பள்ளி இல்லை அல்லாவை தவிர மற்றவங்களுடைய பேர் சொல்லப்பட்டால் அது பள்ளி இல்லை அல்லாவுடைய பேர் சொல்லப்பட்டால் தான் அது பள்ளி அப்படித்தான் மற்ற வசனங்கள் சொல்லுது அதனால் எந்த பள்ளியில் சிர்க் வந்து இருக்குதோ அந்த ஒரு காரணம் இருந்தாலும் போதும் நாலு காரணம் இருந்தால் தொற்றாக தொழக்கூடாது ஒரு காரணம் இருந்தாலும் போதும் கண்டிப்பாக என்ன செய்யக்கூடாது நம்ம அந்த பள்ளியில் தொழக்கூடாது அதுதான் அதுக்கான பதிலை சொல்லிக்கிறோம்